அரவிந்தர கூப்பிடு. சரிங்கய்யா. அண்ணே, ஐயா நான் கூப்பிடுறாரு. என்னடா? ரெடில ஏதாவது கிறுக்குனியா? ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. உன்னை கூப்பிடுறாரு. வாய்ப்பாடு நீ என்ன ஒரு முதலாளியாவே மதிக்கலையா? நீங்க எனக்கு முதலாளியா? எனக்கு அப்பா தானே. என்ன உங்க புள்ள மத நடத்துறீங்க? இந்த காலத்து பிள்ளைகிட்ட பேசி சமாளிக்க முடியாது. அரவிந்தா, அரவிந்தா, நீ உடனே புறப்பட்டு இந்த விளாசத்துக்கு போயிட்டு வா. ஏன்? ஒரு புஸ்தகத்துக்கு ரைட்ஸ் வாங்க. திருத்தி முடிச்சுட்டு போறேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். உடனே போயிட்டு வா. என்ன, நீ போனாதான் சாமர்த்தியமா பேசி ரைட்ஸ் வாங்கிட்டு வருவா. அதுதான் சரி, தாமதிக்காது போயிட்டு வந்துரு. சரிப்பா. அழகிய சிட்டம்பலம். அவரு எங்க அப்பா தான். அவரு செத்து போயிட்டாரு. நீங்க இப்படி உட்காருங்க, நான் எங்க அக்கா கூப்பிடுறேன். அக்கா, யாரோ வந்திருக்காங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நான் மீனாட்சி சத்திரம் இருந்து வரேன். பேராசிரியர் அழகிய சிட்டம்பலத்தோட புத்தகங்களை நாங்க மலிவு விலையில் வெளியிட விரும்புறோம். உங்க அப்பா எழுத்தரை விற்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? உன்னையும் உன் தம்பி தங்கைகளையும் தான். புத்தக உரிமைய நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. ஐ, என் மேல போயிட்டேனே. எழுத்தாள பேனால மைய மட்டும் ஊத்தி எழுதுறேன். அவங்க ரத்தத்தையும் நிரப்பிதான் எழுதுறாங்க. எல்லா எழுத்தாளர்களும் ஏழைங்கிறதுனால புத்தக வியாபாரிங்க அவங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா எடுத்துரிஞ்சு பேசுறாதீங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். எழுத்தாளங்கிறவன் எழுதும் போது மட்டும்தான் குனியணும். எதுக்காகவும் யாருக்காகவும் அவன் தலை குனிய தேவையில்லை. இன்னும் மேல போயிட்டேனே. மனசு சரியில்ல. உனக்கு நான் இன்னொரு நாள் வரேன். உங்களை மறுபடியும் எதிர்பார்க்க நான் தயாரா இல்ல. அன்னைக்கு மயங்கி விழுந்தீங்கள, அந்த நடுத்தரில் உங்க அப்பா கத்து கொடுத்த நல்ல குணங்களையும் விட்டுட்டீங்க. உனக்கு நான் வரேன்.